ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏ டு ஜெட் மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க, ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து வீட்டில் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் வீடு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கோவூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷன் பண்ண ஒரு வீடு தான். 1020 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore and 15 lakh சொல்கிறாங்க, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க. எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன். கேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டு, ஒரு பார்க்கிங் கேட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க, ஒரு விசிட்டர் கேட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து அழகாக தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு 24 ஃபீட் ரோடுங்க, சிமெண்ட் ரோடெலாம் போட்டு நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க, அதனால் உங்களுக்கு எந்தவித ஒரு பாதுகாப்பின்மைன்றது எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி சர்வேலன்ஸோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா சார்ஜஸோடு இருக்குங்க. ஸோ எல்லாரும் ஆள் வந்துட்டாங்க. இப்போது இதில் வந்து இந்த வீடு அவைலபிள் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரண்டில் ஒரு வீடு அவைலபிள் இருக்குங்க. ஸோ இந்த ரெண்டு வீடு தான் இந்த இதில் அவைலபிள் இருக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 வீடு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ அதில் வேணாலும் ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து எல்லா ஃபேஸிங்லேயும் உங்களுக்கு வந்து அதில் அவைலபிள் இருக்குங்க. அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடை பற்றியே ஃபுல் ரிவ்யூ பார்த்துருவோம். இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் 1020 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு. நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு எலிவேஷன், சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே என்ட்ரானோடனே நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் வந்து ஒட்டி உங்களுக்கு வந்து சம்ப்பு, செப்டி டேங்க்கு எல்லாமே வந்து கார் பார்க்கிங்லேயே கொடுத்துட்றாங்க. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் பத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது விசிட்டர் என்ட்ரன்ஸ். இங்கே பைக்கும் விட்டுக்கலாம், ஷூ ரேக்குக்கும் வந்து அழகாக ஒரு ஷூ ரேக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு 3D டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இபி 3-phase EB தாங்க, அதையும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான், ஒரு எக்ஸ்யூவி கார் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க. ஸோ இதோட கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20x18.5 சைஸில் இந்த கார் பார்க்கிங் சைஸ் அமைஞ்சிருக்குங்க. மேலே அழகாக வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணால் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல ஆஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷூ ரேக்குக்கு உங்களுக்கு வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டேப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் போயிட்டு வரும்போது கால் கழுவிட்டு வரலாம் அந்த அளவுக்கு. இது வந்து செட்பேக் ஏரியா தாங்க. செட்பேக் ஏரியாவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் ஏரியா தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கட்டிட்டுருக்கோன்னு சொன்னால அதுதான் வந்து இதெல்லாமே வந்து கட்டிட்டுருக்கோங்க. இதில் 4 bedroom, 5 bedroom, 6 bedroom, 3 bedroom, 2 bedroom எல்லாமே இதில் அவைலபிள் இருக்குங்க. அதுதான் வந்து அந்த இது இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஒரு கிராஸ் மேட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது டோர் வந்து மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி நல்ல ஒரு அழகான ஒரு கார்விங் டிசைனில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இதான் வந்து ஹால் தாங்க. ஹாலில் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். மேலே அழகாக வந்து ஒரு ஃபால் சீலிங் பண்ணி ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஒரு ஸ்டைலில் இது ஒரு ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட்லாம் அழகாக போட்டிருக்காங்க. கிச்சனில் நல்ல ஒரு இது ஹாலில் நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட செப்பரேஷன் அதுவும் அழகாக ஃபீல் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த ஹாலு. ஹாலில் நல்ல ஒரு அழகான ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் வித் ஃபேனு, ஃபிட்டிங்கு, லைட் ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க. உங்கள் பொருள் மட்டும் எடுத்துருந்தால் போதும், ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் மாட்டவே தேவையில்லை. டிவி யூனிட் நல்ல ஒரு பெருசான டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஸ்டோரேஜ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்வெர்டர் அதெல்லாம் வச்சுக்கலாங்க. ஸோ இங்கே சோஃபா போட்டிங்கன்னா இந்த இடம் டைனிங் ஏரியாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இங்கே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல அழகான ஒரு மார்பிள்ஸ் போட்டிருக்கா மாதிரி ஒரு அழகான டைல்ஸு, 2x4 vertified tiles போட்டிருக்காங்க. ஸோ ப்ரீமியமாக இந்த இது தான் நான் ரொம்ப லைக் பண்ணுறேங்க. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு வாஷ் மிஷினும் நல்ல ஒரு அழகான வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டில் ஒரு 100 cm டிவி கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஷோகேஸு இதில் வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஷோகேஸ்க்கு அழகாக இருக்கும். இங்கே வந்து அழகாக ஒரு இதுவும் வந்து ஸ்டிக்கரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டு இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிவி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வச்சுக்கலாங்க. படிக்கட்டு கீழே இங்கே ஒரு கபோர்டு இருக்குங்க. இது வந்து ஸ்பேஸ் சேவிங்க்கு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக இருக்குங்க. ஹால் வந்து ப்ரீமியமாக இருக்குது. ஹாலோட இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 அடியும், இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 அடியும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க. ஹால் நல்ல ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு அக்னி மூலையில் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அழகாக ஒரு
செப்பரேஷன் வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இது ஒரு கிச்சனில் ஸ்பைஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப் பண்ணியிருக்காங்க. இது கிச்சனு, கிச்சனு அழகாக வந்து மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா ரெண்டு விண்டோ நல்ல வெளிச்சம் காற்று சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய சிங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்டர் டாப் வந்து நல்லாவே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மாடுலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாடுலர். மாடுலர் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க. இங்கே ஒரு ஸ்பைஸ் ரேக்கு, இது ஒரு இதுலேயும் கிளாஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ரோடு ஃப்ரண்ட் சைட்லேயும் ரோடு, பேக் சைட்லேயும் இருக்குது ரோடு இருக்குங்க. இப்போ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான். மேலே வந்து லாஃப்ட்டும் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. இப்போ கிச்சன் பார்த்தாச்சு, அப்புறம் கீழே இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு ப்ரெஷ்வுட் டோர் தாங்க. நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு கிரே அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் நல்லா அழகாகவே இருக்குங்க. இந்த இது பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இது ஒரு டபுள் கலர் ஷேடில் இங்கே ஒரு விண்டோ வச்சு இது ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11.5 ஒரு 16.5 சைஸில் இருக்குங்க. மேலே வந்து அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு ஸ்பாட்லைட் போட்டு பட்டி பார்த்துருக்காங்க. இங்கே வந்து வார்ட்ரோப் வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நல்லா இருக்குது. மேலே வந்து லாஃப்டும் ஃபுல்லாகவே உட்டில் தான் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பிவிசியில் இங்கே டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெஸ்ட் ரூமில் ரெஸ்ட் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4x6.5 சைஸில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தாங்க பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இப்போ நல்லா இருக்குது. இங்கே வெஸ்டர்ன் கிளாஸ்க்கு வச்சுருக்காங்க. மேலே வந்து ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஷவரு எல்லா ப்ரொவிஷனும் இது வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்த்துடலாம். நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்குமே. இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலமான ஸ்டெப்ஸ் தாங்க. நீங்கள் எதனால் பொருள் எடுத்துகிட்டு போனாலும் ஈஸியாக இருக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தருதுங்க. ஸோ இதுலேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து ஹாலோட வியூ தான் இங்கே பார்க்குறீங்க. எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க. மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே. இதில் அது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு ப்ரெஷ்வுட் டோர் தான். ஒரு ப்ரௌன் அண்ட் கிரே காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமு, நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா டபுள் கலர் ஷேடில் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியமாக இருக்குது. மேலே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபால் சீலிங். எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குறாங்க ஃபால் சீலிங் பார்த்தாலே வந்து ஒரு அழகான ஒரு மைல் டிசைன் மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு இதுவும் ஒரு ப்ரீமியமாக இருக்குது. நல்ல பெரிய கபோர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 8x11 இருக்குங்க அந்த கபோர்டு. மேலே லாஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க. அழகாக வந்து ஸ்பாட்லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங்கும் ஒரு கண்ணை பறிக்கிற மாதிரி நல்லாவே இருக்குது. ஒரு பெரிய கபோர்டு, கபோர்டும் வந்து பார்த்திங்கன்னா கிரே காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு, ரெஸ்ட் ரூமோட டோரும் பிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனோட. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து டைல்ஸு, டைல்ஸும் நல்லா வந்து ஒரு மார்பிள் ஃபினிஷில் இருக்குங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க. பாருங்க எல்லாமே பார்க்குறீங்க பேரிவேர் தான் பண்ணுறோம். வென்டிலேஷனுக்கு சூப்பரான ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க. ஒரு 6x9 சைஸில் இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் சைஸ் தான் பெட்ரூமாக இருக்குங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாபி ஏரியாவில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே அழகாக ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட டோரும் ஃபுல்லாக அழகான ரெஸ்ட் ரூம் டோர் தான். இதில் ஒரு டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ப்ரீமியம் லுக்கை தருது. ஸோ பாருங்கள் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 ஒரு 16 சைஸில் மேலே அழகாக பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்து ஒரு ஸ்பாட்லைட்டும் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். டபுள் காட்டு வந்து ஒரு 2 போடலாம், இங்கேருந்து 3 கூட போடலாங்க. இது வந்து கபோர்டு ஒரு 3D டெக்ஸ்சரில் உங்களுக்கு வந்து இந்த கபோர்டும் அழகாக வந்து மைக்கா ஒட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டும் நல்லா வந்து அழகாக ப்ரீமியமாக இருக்குங்க. இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட். இதுவும் பாருங்கள் நல்லா ப்ரீமியமாக இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியன் கிளாசெட் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்தியன் கிளாசெட் கேட்குறாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கு தருங்க. இங்கேருந்து இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ காட்டுறேன்.
எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க. பெட்ரூம் பெட்ரூம்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி போகிற வழி தாங்க. அது வந்து நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனி போகிற வழி. பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4x18 சைஸில் இந்த பால்கனி, நல்ல ஸ்பேஷியஸான பால்கனிங்க. இது ரோட் சைட் வியூ தான். இவ்வளோ வந்து அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வியூவு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஃபுல்லாகவே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான். வாங்கினவங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கவங்க, போலீஸு, அதுக்கு அப்புறமேட்டு பேங்க் மேனேஜரு, ஐடி ப்ரொஃபஷனல், அது மாதிரி இருக்கவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா உங்களோட பசங்களோட க்ரோத்தும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. பக்கத்தில் ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆன் க்ரீன் ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமிர்தா ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே நியர்பையில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. இதே மாதிரி அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, சி யூ, பை பை.